ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗരദുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലകെങ്കും വാളും തമിഴ് നെഞ്ചങ്ങൾക്ക് രാജയോഗ അൻപു വണക്കം. 25/6/2018 விளம்பி வருடம் ஆணி மாதம் 11 திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி. காலை 7:15 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் விஷாகம். காலை 7:34 பின்பு அனுஷம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி. இன்றைய சிறப்பு வந்து பிரதோஷம், அதாவது பிற தோஷங்களை விளக்கி வைக்கக்கூடிய, தள்ளி நிறுத்தக்கூடிய, தடுத்து நிறுத்தக்கூடிய அற்புதம் வாய்ந்த நாளாகிய இன்றைய பிரதோஷ நாள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே சமயத்தில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷம் அப்படிங்கிற மூன்றெழுத்தை ஓரளவு தள்ளி வைத்து தகர்த்தெறிந்து சந்தோஷம் அப்படிங்கிற ஐந்தெழுத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பிரார்த்தனை இந்த பிரதோஷ நாளன்று இருந்துகிட்டு இருக்குதுங்க. யம பயம் போக்கக்கூடிய சிவ வழிபாடு இன்றைய நாளில் வச்சுக்கிறது சால சிறந்ததாக அமையுது. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வேகமும் விவேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட, சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து சரி சப்தம பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறதுனால சந்திராஷ்டமம் பாதிக்காது. அதே சமயத்தில் ஜென்ம ராசியதிபதி செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மகர செவ்வாய்க்கு நிகர செவ்வாய் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அதனால் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற விஷயத்தை நினச்சி நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூலாயுத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TZ. தெய்வீக சிந்தனையும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றியை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால தன வரவுகளுக்கு வந்து பஞ்சம் இருக்காதுங்க. தாராளமான தன வரவுகளும் பண வரவுகளும் உங்களுடைய மனம் எதிர்பார்த்தபடி இன்று அமையும். குடும்பத்தில் இதுவரையில் இல்லாத ஒற்றுமையும் இனம் புரியாத மகிழ்ச்சியும் பிள்ளைகள் வகையில் நெகிழ்ச்சியும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் கொடுத்த வாக்கை இன்றைய நாளில் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சி பிள்ளையார். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW. சாமர்த்திய குணமும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஊக்கத்தோடு செயல்பட்டு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாளாக கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்து ஏக்கப்பட்டவர்களுக்கு இன்றைய நாளில் அற்புதமான கலை வாய்ப்பு நிச்சயமாகவே அமையும். உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் புதன் பகவானுடைய அம்சமும் சுக்கர பகவானுடைய அம்சமும் இருந்துன்னு வைங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத திடீர் பிரபலியத்தை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால பேசுகிற வாழுகிற வாழ்க்கையில் வாய் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. எது எப்படி இருந்தாலும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண விநாயக பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KS.
உயர்ந்த லட்சியமும் உறுதியான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய வாய்ப்புகளால் பெரிய சிறப்புகள் சேரக்கூடிய அரிய நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் பாதை தவறி பண்பு மாறிய பெண் குழந்தைகள் இன்றைய நாளில் பக்குவமான வகையில் பெருமையான வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் நிச்சயமாகவே அமையும். அதே சமயத்தில் சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் பெண்களுக்கு இருந்து வந்த மறைமுக நோய் தொல்லைகள் விலகி மருத்துவ தொல்லைகள் விலகி மாபெரும் சந்தோஷங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனத்த வேலைகளுக்கு இடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XW. அனுபவ ஞானமும் அதிகார குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை அடுத்தடுத்து நிச்சயமாகவே சந்திக்க முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் அதிகமாகும். சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் எழில் கொஞ்சம் ஏற்றங்களும் எதிர்பார்த்த வசிய சக்தியும் இன்றைய நாளில் உருவெடுக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் தானாக விலகி பொற்காசுகள் சேரக்கூடிய பொன்னான நாளாகவே இன்றைய நாளை சொல்லலாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை அப்படிங்கிற தத்துவத்தை ஓரளவு கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஞ்சனை மைந்தன், ஆஞ்சநேயர். இன்றைய அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JM. கணீர் பேச்சும் பளிர் புன்னகையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஆசைப்பட்ட பூமியை இன்றைய நாளில் வாங்க முடியும். ஏற்கனவே அசையா சொத்துக்கள் மூலமாக இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் நிவர்த்தியாகும். வீட்டு கடன் தொல்லையிலிருந்து விடுதலையாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெருமைகளும் மரியாதையும் மதிப்பும் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக எண்ணத்தை வளர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி காளிதேவி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VJ. கொள்கை பிடிப்பும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெத்தவங்களோட வாழ்த்தும் மற்றவங்களோட மரியாதையும் கிடைக்கக்கூடிய மகத்துவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சமயத்தில் கடக ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால கடல் கடந்த பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அந்த கடல் கடந்த பயணம் கூட சகாயமான வகையில் அமையக்கூடிய சந்தோஷமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதி அப்படிங்கிற விஷயத்தை அவ்வப்பொழுது மிகுதியாக கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ லோகேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QG. விடா முயற்சியும் விவேக செயல்பாடும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நண்பர்களால் பண வரவும் சொந்தங்களால் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதால பெண்களுடைய தந்திரமான எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை ஈர்த்து கொடுக்கும். தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இரும்பு தொழில் செய்கிறவங்க, ஹார்ட்வேர் தொழிலில் உள்ளவங்க, கமிஷன் ஏஜெண்டா உள்ளவங்க, பெட்ரோல் நிலக்கரி எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத மாற்றங்களும் எதிர்பார்த்த உதவிகளும் இன்றைய நாளில் அமையும்.
அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஞ்சனூர் அக்னிபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FV. கற்ற விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஆதாயங்கள் மிகுதியாகும். அதே சமயத்தில் மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். பிரிண்டிங் பற்ற வச்சுக்கிறவங்களுக்கு, பிரிண்டிங் தொழில் செய்கிறவங்களுக்கு, அச்சுத்துறையில் உள்ளவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் எதிர்பாராத ஆதாயங்களும் அனுகூலங்களும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனமாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுடாம்பிகை அம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DA. வாழும் வாழ்க்கையில் வரலாறு படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் உதிரியாகக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் அதிகரிக்கும். அதே சமயம் போக்குவரத்து துறையில் உள்ளவர்களுக்கு, போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அதாவது டிரான்ஸ்போர்ட் தொழிலில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத வருமானம் அதிகமாகும். அதே போக்குவரத்தில் வந்து ஓட்டுநராக வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக ஒரு சிறு வாகனம் வாங்கக்கூடிய ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். வீட்டை பொறுத்தளவுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் இருந்த எத்தனையோ பாக்கியவான்கள் இன்று ஒரு தனி வீடு அல்லது ஒரு சிறு சின்ன வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் அந்த வருமானத்திற்குண்டான யோசனைகளும் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துணிவு அப்படிங்கிற விஷயத்தை விட பணிவு காட்ட பழகிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மலிங்கேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JK. அநேகம் பேருக்கு நல்லவராகவே திகழக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால நேர்மையோடும் நேர்த்தியோடும் செயல்பட்டு கீர்த்திகளை சேர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனால படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்களுக்கு பிடிப்பு ஏற்படும். அதே சமயம் விரும்பிய கல்லூரி, விரும்பிய பல்கலைக்கழகம், விரும்பிய பாடத்திட்டம் கிடைக்கக்கூடிய பக்குவமான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பயணங்களில் பதட்டம் இல்லாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RA. வறுமையிலும் பெருமையாக வாழக்கூடிய மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நிம்மதியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் இருந்தால் கூட கஷ்டகாலங்கள் விலகக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும். அதே சமயத்தில் தேவ குருவாகிய உங்களுடைய ராசிநாதன் அசுர குருவாகிய சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால அதாவது அசுர குரு தேவ குரு சம்பந்தப்பட்டதுனாலே ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை ஆண்கள் தங்களுடைய தொழிலில் வந்து சந்திக்க முடியும். பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும், பிள்ளைகளுக்கு பெத்தவங்க மூலமாக பாசத்தில் நெகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியம் அப்படிங்கிற விஷயத்தை ரகசியமாக பாதுகாக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேத நாயகி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FB. இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
குலதெய்வ வழிபாடுகளை பற்றி கடந்த நிகழ்ச்சியில் நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு நிரந்தரமாக வம்சாவளி தெய்வமாக ஒரே தெய்வம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் பெண்களை பொறுத்தளவுக்கு, வாழுகிற வாழ்க்கையில் கண்களாக செயல்படக்கூடிய பெண்களை பொறுத்தளவுக்கு, திருமண வயது வரைக்கும் பிறந்த வீட்டு குலதெய்வமும் திருமணத்துக்கு அப்புறம் கணவன் வீட்டு குலதெய்வத்தை வழிபாடு வச்சுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பு அதிகம் அப்படின்னு பொறுப்பான கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கலாம். பொதுவாகவே பெண்களை பொறுத்தளவுக்கு, அதாவது தன்னுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்தை, உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வந்து நீங்கள் நிச்சயமாக வருடம் ஒரு முறையாவது அந்த குலதெய்வத்து கோயிலில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது, வேண்டுதல் வச்சுக்கிறது, அல்லது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் கணவருடைய வீட்டு குலதெய்வம் உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம். கணவருடைய வீட்டுக்கு கௌரவம் மிகுதியாகணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தையும் நீங்கள் மறக்காமல் அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக தெரிஞ்சோ தெரியாமலோ குடும்பத்தில், பொறுப்பு நிறைந்த குடும்பத்தில் வெறுப்பாக பேசும் பொழுது தேவையில்லாமல் சிறப்பு இழந்து பிரிவு ஏற்படுறது. குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் பரவாயில்லைங்க, பிரிவு வரக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி பிரிவு வரக்கூடிய காலங்களில் உங்களை பரிவோடு காப்பாற்றக்கூடிய முக்கியமான தெய்வம் உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வம் அப்படிங்கிறத உங்களுடைய மனசில் நீங்கள் ஆழமாக பதிய வச்சுக்கலாம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.